இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இறைமகன் இயேசுவின் பலிதுவே பலிதுவே, இகபரம் இணைந்திடும் வழிதுவே வழிதுவே. இறைமகன் இயேசுவின் பலிதுவே பலிதுவே, இகபரம் இணைந்திடும் வழிதுவே வழிதுவே. மறைவழி மனிதனை மாற்றிடவே, மறைவழி மனிதனை மாற்றிடவே, மனதில் அமைதி நாளும் பெறவே. இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தடம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிய வாழ்க்கை முறையை ஆதித்திருச்சபை சிறப்பாய் வாழ்ந்து காட்டியது. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள், ஒரே மனதோடு கூடி வந்தார்கள். அவர்களுக்குள் ஐக்கியம் இருந்தது, அன்பு இருந்தது, பகிர்வு இருந்தது. எனவே கிறிஸ்தவ வாழ்வியல் நெறிமுறை புத்துயிர் பெற்றது, புதிய நெறிமுறையை இந்த உலகிற்கு கற்றுக் கொடுத்தது. இதையே ஆண்டவர் இயேசு, ஒருவன் நீரினாலும் தூய ஆவியாராலும் பிறந்தாலன்றி விண்ணரசிற்குள் நுழைய முடியாது என்று நமக்கு வலியுறுத்துகின்றார். இன்றைக்கு நாம் சிந்திப்போம், மீண்டும் ஆவியாரின் வழியாக நாம் மறுபிறப்ப அடைய இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது கல்லுக்கான இன்னாசி முத்தார் வீடு, அமல்ராஜ் ஜோதி, அபியாடைட்டஸ் சிபியா கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்று கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 32-37 வரை. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்துதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்துதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவாக்கியங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியதை பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது.
தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதீம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்பப்போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு அழைப்பு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதை கேட்ட பலருக்கு வியப்பாக இருந்தது. குறிப்பாக நிக்கதீம் அவரிடம் இதற்குரிய பதிலை எதிர்பார்க்கின்றார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது எப்படி சாத்தியம் என்பதை நிக்கதீம் இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது, அங்குதான் இயேசு அதற்குரிய பதிலை கொடுக்கின்றார். மறுபடியும் பிறப்பது என்பது விண்ணகத்திற்கான ஒரு பிறப்பு. மறுபடியும் பிறப்பது என்பது இறையாட்சிக்கான ஒரு பிறப்பு. மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு புதிய வாழ்வியல் நெறிமுறையை மண்ணுலகத்தில் மானுட சமுதாயத்தில் ஏற்படுத்தி, மீண்டும் இழந்து போன அந்த கடவுளுடைய அருளையும் புனிதத்தையும் மகத்துவத்தையும் இந்த சமுதாயத்திற்குள் கொண்டு வருவது. உடலுக்கு உயிர் எவ்வளவு அவசியமோ அதே போல ஆன்மாவிற்கு ஆவி அவசியம். உடலுக்குள் இருக்கின்ற உயிர் பிரிந்து போனால் அது இறப்பு. உடலுக்குள் இருக்கின்ற உயிர் திரும்ப வந்தால் அது பிறப்பு. எப்பொழுது இந்த உடலிலிருந்து உயிர் வெளியேறுகின்றதோ அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லுகின்றோம். அதே போலதான் ஆன்மாவிற்குள் இருக்கின்ற ஆவியை எப்பொழுது ஒருவர் மழுங்கடிக்கின்றாரோ அல்லது அதற்குரிய முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் கொடுக்காமல் இருக்கின்றாரோ அப்பொழுது ஆன்மா எந்த விதத்திலும் அந்த மனிதனுக்கு பலனையோ அல்லது பிரயோஜனத்தையோ கொடுக்கப் போவதில்லை. மாறாக எப்பொழுது ஆன்மாவின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ்க்கை நடத்தப்படுகின்றதோ அல்லது ஆவியின் ஆற்றலுக்கு உந்து சக்திக்கும் அவருடைய அறிவுறுத்தலுக்கும் ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை செலுத்துகின்றோமோ அப்பொழுது நாம் மீண்டும் மறுபெறப்படுகின்றோம் என்ற அர்த்தம். இதை முதல் வாசகம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஆதித்திருச்சபையில் ஒரு சிறப்பான வாழ்வியல் நெறிமுறை பின்பற்றப்பட்டது. அவர்களுக்குள் ஐக்கியம் இருந்தது. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தார்கள். அவர்களுக்குள் உறவு இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோவிலில் கூடி வந்தார்கள். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள். அவர்களுக்குள் பகிர்வு இருந்தது. தங்களுக்கு உரித்தானதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது சொத்தாகட்டும் அல்லது எந்த பொருளாகட்டும் அனைத்தையும் பொதுவாக வைத்து அவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் பர்னபாஸ். அவரு தன்னுடைய நிலத்தை விற்று வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைக்கின்றார், பகிர்ந்து கொள்வதற்காக.
அப்ப இந்த ஆதி திருச்சபையினுடைய வாழ்வியல் நெறிமுறை மறுபிறப்படைந்திருந்தது. தனி மனிதனில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திலும் அது ஒரு மறுபிறப்படைந்த ஒரு வாழ்க்கையாக மாறியது. உண்மைதான், தனி மனித வாழ்க்கையில் நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு புதிய வாழ்விற்கு, புனித வாழ்விற்கு நாம் செல்லுகின்றோம், அடியெடுத்து வைக்கின்றோம். அங்கு நமக்கு ஒரு மறுபிறப்பு, அந்த ஆன்மா ஆவி நம்மை வழிநடத்துகின்றது. அதே சமயத்தில் ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயத்திற்குள்ளும் ஒரு மறுபிறப்புனா அது ஆதி திருச்சபை வாழ்வியல் நெறிமுறை. இதுவரை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை எந்த சமுதாயத்திலும், இனத்திலும், அல்லது பல்வேறு அமைப்புகளிலும் இருந்ததாக வரலாறு இல்லை. முதல் முறையாக கிறிஸ்துவினுடைய போதனையின் அடிப்படையில் அவர்கள் இந்த புதிய வாழ்வியல் நெறிமுறையை தேர்ந்து கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள். அங்குதான் அவர்களுக்கு அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு மறுபிறப்பு, ஒரு புதிய இறையாட்சி, ஒரு விண்ணகம் ஆட்சி அனைத்தும் கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறத நம்ம ஏதோ இரண்டாம் முறை நாம் விண்ணகத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது கிடைக்கின்ற வாழ்க்கையை மாத்திரமல்ல, இந்த மண்ணகத்திலே நாம் வாழுகின்ற ஒரு சூழலில் நம்முடைய நெறிமுறைகளை, சிந்தனைகளை, எண்ணங்களை நாம் பாவத்திலிருந்து, தீமைகளிலிருந்து, குற்றங்களிலிருந்து, சுயநலத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையை மாற்றிக்கொள்வது மறுபிறப்பு. அப்போ இன்றைக்கு சிந்திப்போம், இந்த மறுபிறப்பு தான், இப்படிப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகள் தான், அதனுடைய அர்த்தமும் பொருளும் தான் நம்மை மீண்டுமாக விண்ணகத்திற்குள் அடியெடுத்து வைக்க அழைப்பு விடுக்கின்றது. அதனால தான் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நிக்கதேமுகிட்ட, நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணுலகுங்கிறது இதுதான் விண்ணுலகு. ஐக்கியம், ஒற்றுமை, சமாதானம், பகிர்வு, அன்பு, சமாதானம் இவை அனைத்தையும் மண்ணகத்தில் ஏற்படுத்துகின்ற பொழுது அதையே விண்ணகத்தில் நாம் தொடரப்போகின்றோம். சிந்திப்போம், மண்ணுலக வாழ்க்கையில் புதிய வாழ்வியல் நெறிமுறையோடு இயேசு கொண்டு வந்த அந்த லட்சிய பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தே நிறைவா உன் தாழினை பணிந்து தந்தே, என் வாழ்வை முழுவதும் உன்னிடம் தந்தேன், ஏற்றருள்வா என் இறைவா, ஏற்றருள்வாய். தந்தே நிறைவா உன் தாழினை பணிந்து தந்தேன், என் வாழ்வை முழுவதும் உன்னிடம் தந்தேன், ஏற்றருள்வாய் என் இறைவாய், ஏற்றருள்வாய். உலகினை என கழித்தால் அதில் உயர்வான பொருளையும் சேர்த்தளித்தாய், உலகினை புனிதமாக்கும், புனிதமாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தந்திருப்பேனின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உண்டு. அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரிடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உமை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்துருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தவர, நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். ஜீவன் தேடும் தெய்வம் இன்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் இந்தன் உயிரில் இணைகின்றார். தெய்வமே உன்னை தேடினேன் என்னில் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் இன்று என்னில் வருகின்றார். பாதையெங்கும் தீபமேற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம் மௌன மொழியால் அன்பை காலம். இயேசுவே என் தெய்வமே
என்னை காத்திடவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவையை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழும் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில், இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த, கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை, நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் சிறப்பாக, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். கோடியர் புதரின் புகழ் பெற்றீர், கோடியர் புதரின் புகழ் பெற்றீர். நாடி வரும் எம் கூரை தீர்ப்பீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே நிலை குலையாதிருக்க அருள்வீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோம்.